Hi friends, welcome to Tutor Joe's. We will talk about topic in Excel la macro அப்படிங்கறது சொல்லி பார்க்க போறோம். அதாவது macro அப்படிங்கறது என்னன்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம Excel க்கு கொடுக்கிறது தான் macro அப்படிம்போம். இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறதுக்காக நம்ம VBA அப்படிங்கற லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதல VBA அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு programming language. இப்போ இது வந்து நம்ம Excel ல கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ Excel ல பாத்தீங்கன்னா நமக்கு 2 type of macros இருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங், அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைட்டிங். இப்போ ரெக்கார்டிங் மேக்ரோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். இப்போ ரைட்டிங் மேக்ரோ எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ரைட்டிங் மேக்ரோ நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக விபிஏ அப்படிங்கிற லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த விபி டெக்ஸ்ட் எடிட்டர் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா ஆல்ட் F11 அப்படிங்கிற கீவேர்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு விஷுவல் பேசிக் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 விண்டோஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மாடியூல் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் விண்டோ அப்படிமோ. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோட் விண்டோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பர்ட்டி விண்டோ. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம விபி ஓப்பன் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப்பர் டேப் யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டேப் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக நமக்கு இருக்காது. இப்போ இந்த டேப் எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுனா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டனில் நமக்கு எக்ஸல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷோ டெவலப்பர் டேப் இந்த ரிப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய மெனு பாரில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு டேப் இன்செர்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விஷுவல் பேசிக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் நமக்கு டைரெக்டாக விபிஇ ஓப்பன் ஆகிடும். அதாவது விபிஇ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விஷுவல் பேசிக் எடிட்டர். இப்போ இந்த டெவலப்பர் டேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்செர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த இன்செர்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸலில் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால், அப்போ அதில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ், செக் பாக்ஸ், லிஸ்ட் பாக்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு பட்டன் இன்செர்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த பட்டனை செலக்ட் பண்ணி ஃபார்மில் சீட்டில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இப்போ ஃபார்ம் பட்டன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்செர்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிசைன் மோடில் இருக்குது. இப்போ இந்த பட்டனுடைய ஃபார்மட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஷீட் ஓப்பன் ஆயிருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி ஷீட் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பட்டனுடைய நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பட்டனுடைய நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கேப்ஷனில் கிளிக் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்து இதனுடைய பேக் கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர் கலர் என்ன கலரோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளூ, லைட் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது நமக்கு ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகணும். ஒரு மெசேஜ் பாக் யூஸ் பண்ணி அந்த மெசேஜை பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ அதுக்காக இந்த பட்டன் செலக்ட் பண்ணிட்டு வியூ கோட் அப்படிங்கிறது கொடுத்தா போதும். நமக்கு பார்த்தீங்கன்னா விபி ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இதில் மெசேஜ் பாக் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். எம்எஸ்ஜி பாக்ஸ் ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா டிசைன் மோடில் இருக்குது. இந்த டிசைன் மோடை நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணால் போதும், இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பாக்ஸில் டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படிங்கிற மெசேஜ் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த மேக்ரோஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மேக்ரோ கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோஸ் வேணால் www.tutorjoes.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.